நாட்டம் சாங்கே பாடலாம்னு நினைக்கிறேன். நாட்டம் அழகே இல்லை இல்லாம மேட்டுக்குடி நிறைய இல்ல. அதாவது இதுல ஒரு காமெடி சொல்லணும். இது வந்து நுஸ்ரத் ஃபத்தே அலி கான் சொல்லிட்டு பெரிய கபாலி சிங்கர், அவருடைய சாங் எடுத்துட்டு வந்து உள்ளத்தை அழித்தர மாமா நீ பாடுற அப்படின்னா, அது காலையில நான் வந்து 8 மணிக்கு கால் ஷீட்டு, அது வேற 7 கட்டல் இருக்கும், அதான் 3வது மாடில இருக்கும். மாமா நீ மாமா ஸ்டார்டிங்க சரிக்க அதுக்கு மேல போகும். ரொம்ப கஷ்டமான சாங்கு. ஆக்சுவலி வந்து அந்த 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 ஆல்பத்தில் வந்து அந்த பாட்டு மட்டும் மட்டும் இல்லை, எல்லா சாங்குமே வந்து ஹை பிட்ச் சாங்ஸ் தான் சொல்லிட்டு ஒரு லெபனான் சிங்கர். ஹபிபி அனுயில ஹரி உஸா ஹயாலி ஹபிபி 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 அனுயில ஹரி, இந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ஆஃப் லெபனான். இது ஆல்பம் எடுத்துன வந்துட்டு இந்த ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம், நீ பாடுற அப்படி எல்லா பாட்டுமா மாற்றி பாட முடியும். என்ன தலைவா என் மேலே கோபமா அப்படின்னு, இல்லை இல்லை நீங்கள் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி, அது இன்றைக்கும் எந்த எந்த மலேசியா சிங்கப்பூர் துபாய் இங்கே போய் நம்ம என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எந்த இடத்துக்கு போனாலும் இதுதான் முதல் வரிசையில் நிற்கிற பாடல்கள். ஐ லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ சொன்னாலே உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாளே, வெல்வெட்டா வெல்வெட்டா மெல்ல மெல்ல தொட்டுட்டா கரவுக்குள் தள்ளி விட்டுட்டா, ஹே மன்மதன் அண்ணாடா மேலம் கொட்டிட்டா, புது ரோஜா பூத்திருக்கு இளம் மாலையிலே, வானேகம் பூத்தூவும் பனிவாடையிலே சொல்லிட்டே போன நிறைய சாங் பாடிப்பாப்டே. அது யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா, பறி போனது போனது நெஞ்சம் இதுவா சோதனையா, மனோஜா தோட்டம்தான் கட்டியது. மீனா பொண்ணு, ஆக்சுவலி வந்து மீனா பொண்ணு எல்லாம் மீனா பொண்ணு மீனா பொண்ணு மாசி தோட்டா மாறா பொண்ணு ஐயா கண்ணு ஐயா கண்ணு போட்டா மாறா பொண்ணு. அதே மாதிரி ஃபேமிலி சாங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மண்வாசனை கலந்த அந்த நாட்டுப்புற ஜூன் பண்றதுல மெலடி பண்றதுல சிற்பி சார் கிரேட். அது சொல்லி அப்படி இல்லை, அது ஆக்சுவலி வந்து மனோஜ் சார் அந்த நான் தான் இப்போ இந்த இதில் கூட சொன்னேன், சித்ராம்மா எஸ்பி பாலசுப்ரமணி சார் ஜானகி அம்மா மனோஜ் சார் இவங்கெல்லாம் ரெக்கார்டிங் வந்தாங்கன்னா ஹாஃப் அன் அவரில் வந்து அந்த சாங்கை முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அந்த கேப்சரிங், ஏன்னா ஒரு சிங்கர் வந்து ஒரு கம்போசர்ஸ் எதுக்காக கூப்பிடுவாங்கன்னா அப்போ 7 to 1 சாங் முடிக்கணும்னா சிங்கர் வந்து ஒரு 12 மணிக்கு ட்ராக்கெல்லாம் முடிச்சோம்னா ஒரு 1 ஹவரில் வாய்ஸ் மிக்சிங் முடிச்சு கொடுத்துருவாங்க, ஏன்னா 2 மணிக்கு இன்னொரு மியூசிக் டேரக்டரோட கால் ஷீட் அங்கே இருக்கும். ஸோ அந்த ஒரு அந்த 7 to 1 அந்த சாங்ஸை ஃபினிஷ் பண்ணணும். அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் 25,000 பாட்டு மனோஜ் சார் பாடிக்கிட்டார் அப்படின்னா, அதுக்கு காரணம் மனோஜ் சார் மட்டும் இல்லை எஸ் ஜானகி அம்மா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே ஒரு சாங்ஸுக்கு அவங்க டைம் எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதுதான் வந்து எல்லா கம்போசர்ஸும் அதனால விரும்புவாங்க, சரி மனோஜ் சார் கூப்பிட்டோம்னா அப்போ ஒரு 15 மினிட்ஸில் சாங்கை பாடிடுவார், ஏன்னா இப்போ 15 மினிட்ஸ் இங்கே பாடிட்டா அடுத்த ஸ்டுடியோக்கு போயிடுவாங்க அவங்க. ஸோ அந்த டைம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி லெஜெண்டரி சிங்கர்ஸ் வந்து அது எங்களுக்கு கிடைச்ச கம்போசர்ஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். அது வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு அது 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 காடுக்கு பின் தான் சொல்லணும், இவங்களுக்கு அது இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம் தான். அது 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 அதுக்கு காரணம் வந்து இசை வந்து முறைப்படி நான் வந்து கர்நாடக வோக்கல் சங்கீதம் கற்றுக்கிட்டேன். இளைஞர்கள் அத்தனை பேர் கற்றுக்கணும், ஏன்னா இசை அமைப்பாளர் என்ன சொல்கிறாரோ நமக்கு புரியணும்னா அந்த காலத்தில் வாக்மேன்லேயும் ரெக்கார்ட் பண்ணுவோம், ஏன்னா அவர் நீ தப்பு பாட்டா அப்படின்னா சார் நீங்கள் பாண்டது தான் காட்டுறதுக்கு தான் வேணும், அதுவும் வேணும். நமக்கு ஸ்வரஞானம் இருந்தால் அஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணதுனால நான் அது டக்குனா அவங்க சொன்னது உடனே எழுதி 6 மாதத்துக்கு அப்புறம் கேட்டாலும் பாடுவோம். பட் இதுக்கு எல்லாத்துக்கும் 1 நாள் 20 சாங்கு சினிமா பாட்டு பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது 1991 நவம்பர். அதுக்கு காலையில் எழுந்திரிச்சு ரசம் சோறு தயிர் சாதம் எல்லாமே பண்ணி கொடுத்தேன் மனைவிக்கு நன்றி, ஏன்னா சாயந்தரம் வரைக்கும் ஸ்டுடியோவில் தான் இருப்போம் பல நாள். ஸோ அதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கிறது அது பெரிய விஷயம். இந்த மாதிரி இசையமைப்பாளர்கள் கொடிகட்டி பறந்த படங்கள் உள்ளத்தை அழித்தாலும் ஐ திங்க் 1 இயருக்கு மேலே ஓடிச்சு அந்த மாதிரி
மேட்டுக்குடி. அதே மாதிரி மேட்டுக்குடியில் வந்து ஒரு பாம்பன் சுவாமியுடைய பாடல் வந்து 6666 பாட்டில் இருக்கிற அதில் அவருடைய ஸ்லோகமும் பாபநாசன் சிவனுடைய ஒரு ஸ்லோகத்தையும் எடுத்து ஒரு கீர்த்தனையும் எடுத்து சாங் பண்ணால் அதில் வந்து மனோசாருடைய சப்போர்ட்டும் மறக்கவே முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு சண்முகப்பிரியா ராகத்தில் நாங்கள் கம்போஸ் பண்ணியிருப்பேன். சொல்விலாசமராத நான் மறை தூய ஜோதி என்றோதுமாகதி நல்கிழாழகனுள் நடமாடமாவரிய கல்வி கேள்வியினால பாபலி காதி மேலடி பாடும் மாதமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே தமிழ் செல்வர் நாயகனே திருப்போரூரம்மானே சரவண பவ என்னும் திருமந்திரம். இந்த பக்கம் ஆக்சுவலி வந்து சுந்தர் சி சார் வந்து ஆக்சுவலி மருதமல மாமனியம் முருகையா மாதிரி அப்படியே மேலே போயிட்டே இருக்கணும் மதுரை சோம்சாங் மாதிரி அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார். அது ஆக்சுவலி வந்து மனோ சார் வந்து அந்த ஃபுல் ரெக்கார்டிங் எங்கள் கூட இருந்து அதை வந்து அந்த சுரமெல்லாம் எழுதிக்கிட்டு எப்படியெல்லாம் மேலே டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ஹாஃப் அன் அவரில் ஒரு சாங் படிக்கணும் இன்னொரு ஸ்டுடியோவில் போய் சம்பாதிக்கலாம். பட் இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சாங் வந்து அவர் கூடவே இருந்து மற்ற எல்லா ரெக்கார்டிங்குமே ஒதுக்கி வச்சுட்டு அந்த சாங்ஸை வந்து அந்த ஆல்பம் ஃபுல்லாகவே கூட இருந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவங்கள். அதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவோம். காலம் திரும்புது, அதான் காலம் திரும்புது. அதே மாதிரி கோகுலுக்கும் இந்த டீமுக்கும் நல்ல காலம் திரும்பி தொடர்ந்து அவங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகள் அமையணும். நல்ல வாய்ப்புகள் அமையறதுக்கு மனோ சார் சொன்னதுதான் இன்றைக்கி நான் இப்போ கோகுலுக்கு சொல்கிறேன். வெல் ப்ராக்டிஸ், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு மணி நேரம் வந்து சண்டை வரிசை, சல்லி வரிசை, தாட்டு வரிசை ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினெட்லி உங்களுக்கு மென்டராக இருந்து வழிகாட்டுறதுக்கு மனோ சார் இருக்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? எப்போ வேணாலும் நீங்கள் வந்து ஒரு சாங் எப்படி பாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு மனோ சார் இருக்கிறாரு. அதனால் அவருடைய வழிகாட்டுதலில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடரணும்னு மனமாற இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.